शिवा वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि അസത്കൃപരമ്പരായ നമഃ. ഇപ്പോൾ നേറ്റ് ശ്ലോകത്തിൽ ശ്രദ്ധിച്ചോ, இந்த மாதிரி பிராயஷ்சித்தங்கள்லாம் இருக்கு. பிராயஷ்சித்தங்கள் இருப்பதனால இந்த பசிட்டால் கூட, மகாபாதகம் பண்ணினவா கூட பிரம்ம வித்தியை பண்ணலாம் அப்படின்னு ஆக்ஷேபம் வந்தது. அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, அவரை வந்து ஜீவன முழுக்க பிராயஷ்சித்தம் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் அவன் காரியம். மற்றபடி பிரம்ம வித்தியை பண்றதுன்றதே கூடாது. சில வாக்கியங்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொன்னான், அதெல்லாம் கூட இந்த மாதிரி பிராயஷ்சித்த விஷயமா வச்சுக்கணும், பிராமாதிக விஷயமா வச்சுக்கணும். அஜானத்தினால யாராவது தப்பு பண்ணிட்டான்னாக்கா அவளுக்கு அதெல்லாம், இந்த மாதிரி பாதகம் பண்ண, மகாபாதகம் பண்ணவாளுக்கு எல்லாம் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்லோகத்துல சரிச்சோம். இப்ப இன்னைக்கு சில உதாரணங்களை காமிக்கிறார். சில உதாரணங்கள்லாம் காமிச்சு அந்த உதாரணங்கள்லாம் சொல்லி அது மாதிரி இருந்தாக்கா அவளுக்கெல்லாம் பிராயசித்தனே கிடையாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கச்ச மகாபாதகம் பண்ணவாளுக்கு போய் எப்படி பிராயசித்தம் இருக்கும்? அப்படியே அவன் பிராயசித்தம் பண்ணினாலும் அவெல்லாம் சாதுக்களுடைய சங்கத்துல சேரக்கூடாது, சத்சங்கமே கூடாது. சாதுக்கள்லாம் சாதுக்களோட சேர்றதுன்னு ஒன்று இருதே, அது பெரிய விஷயம். அது அவளோட சேர்த்து விடுறது தான் மகான்களுடைய காரியமா இருக்கும். அதுல சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான்னாக்க எவ்வளவு பெரிய தோஷம் அவ பண்றான்னு அர்த்தம். அதை இப்ப சொல்ல போற. அதனால சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, தர்மசாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை நாம நம்ம இஷ்டப்படி வளைக்க கூடாது, இஷ்டப்பட்டு நம்ம வளைக்கவே கூடாது. நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுக்கு நாம வளைஞ்சு போனோம். அது அதை வந்து நமக்கோசரம் வளைக்கவே கூடாது. அத இங்க சாதிக்கிற எனக்கு இது பெரிய விஷயம். அது உதாரணம்லாம் பாருங்கோ, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஏதோ கொண்டு போடுறோம், எவ்வளவு பெரிய பாபம் அது. ஏன்னா அந்த குழந்தைங்கிறது துர்பலம், பலமே இல்லாம, பலமே இல்லாம நம்ம நம்பிட்டு ஒரு குழந்தை, அந்த குழந்தையை ஒருத்தம் கொண்டு வரும், அது எவ்வளவு பெரிய பாபம். ஏன்னா பாவம், பாலானால் ரோதனம் பலம், குழந்தைகளுக்கு பலம் ஒண்ணே ஒண்ணுதான், அழகு ஒண்ணுதான் பலமே, வேற எதுவுமே கிடையாது குழந்தைகளுக்கு பலம். மனசுல தெம்பு இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, புத்தியில தெம்பு இல்லை, எதுலையுமே சக்தி இல்லாத ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன். அந்த பையன்கிட்ட போய் தன்னுடைய வீதித்துவத்தை காமிக்கிறான்னாக்க எவ்வளவு பெரிய மகாபாபியா இருப்பான். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. ஒரு குழந்தைய கொள்றதுன்றது ரொம்ப தவறு. அதை யார் பண்றாலும் ஒரு பாலகனை கொள்றது. அந்த மாதிரி ஸ்திரீகள் மனுஸ்மிருதியை சொல்லச்சு, எத்தனா அர்யஸ்த பூஜ்யம் தே ரமந்தே தத்ர தேவதா அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது. ஸ்திரீகளை பூஜிக்கோ, நம்மாத்து குடும்பத்துக்கு வந்திருக்கிற போ, நம்மாத்துல பிறந்த ஒரு லக்ஷ்மி இன்னொரு ஆத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு போறா, அம்மாத்துல பிறந்த குழந்தை நம்மாத்துக்கு வருது, அப்படிப்பட்ட ஸ்திரீகள்னா ரொம்ப சொந்தவா. தியாகசீலா, எனக்கு ரெண்டு பொண்கள் அடி, எனக்கு பொதுவாகவே எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அடையும், அதுலயும் இந்த ஸ்திரீகளை படுத்துறவாளை கண்டாலே மனசு கேட்காது.
அடியேன் ஜென்மத்துல நான் ஜென்மமா சொல்றேன், என் கிரகிணி எல்லாம் படுத்த மாட்டேன். அடியேன் இது பண்ணிட்டே போயிடுவேன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன். காரணம் என்ன, நம்ம ஆத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படி எப்படியோ இருந்துட்டு நம்ம ஆத்துக்கு வரைச்ச நம்ம சுபாவத்துக்கு டக்குன்னு மாறுறது கஷ்டம். எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்திரீகளை மனசனாலையும் படுத்தக்கூடாது, வாக்குனாலையும் படுத்தக்கூடாது, உடம்புனாலையும் படுத்தவே கூடாது. அப்படி இருந்துச்சு ஒரேடியா ஒருத்தன் கொண்டுறேன்னா எவ்வளோ அயோக்கியத்தனம், தப்பு இல்லையா? அது மனு சொல்ற எத்தனை ஆரியஸ்து பூஜ்யந்தே, எங்க ஸ்திரீகள்லாம் பூஜிக்கப்படுகிறார்களோ ரமந்தே தத்துவ தேவதாக, அங்கதான் தேவதைகள்லாம் ஆனந்தமா இருக்காளாம். ஆத்துக்கு வந்த பொம்மனாட்டி அவ்வளோ ஆனந்தமா இருக்கணும். அப்பா நல்ல நல்ல நாம வந்துட்டோம், நல்ல நல்ல நாம வந்துட்டோம், நிம்மதியா இருந்தாருனாக்கா அதை காட்டில் வேற என்ன இது இருக்கணும்? அதனால இது ரொம்ப 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 விசேஷம். அப்படிப்பட்ட ஸ்திரீய வெய்யறது தப்பு, சிக்ஷிக்கலாம், தவறு பண்ணாக்க சொல்லி கொடுக்கலாம், இது மாதிரி பண்ணாத தப்பு பண்ற. சிக்ஷிக்கிறதுன்றது எல்லாருக்கும் உண்டு, புருஷோடோ ஸ்திரீகளோ குழந்தைகளோ எல்லாருக்கும் உண்டு. அந்த சிக்ஷை எவ்வளவு இருக்கணும், தீர்க்க துவேஷமா மாறக்கூடாது. அந்த சிக்ஷை அதோட முடிஞ்சிடணும். யாரா இருந்தாலும் அப்படித்தான், யாரா இருந்தாலும் அந்த மாதிரிதான். அதனால அவளை வந்து தீர்க்க துவேஷம் சென்று பண்றதுன்றது தப்பு. நம்ம அது உண்டு, தப்பு பண்ணாத மாதிரி பண்ணாடு. நாமளும் தப்பு பண்றோம், நம்மளையும் அவ சிக்ஷிக்கிறார். அதனால இது ஸ்திரீகளை வந்து மனசை கஷ்டப்படுத்தவே கூடாது, உடம்புனால கஷ்டப்படுத்தக்கூடாது, வாக்குனால பேச்சினால இதை குச்சி குச்சி காமிக்கிறது, இதையாவது அவன் குடும்பத்தை வெய்யறது, உங்க அப்பா என்ன பண்ண, உங்க அப்பா என்னடி பண்ணான்றது, இதை மாதிரிலாம் பேசக்கூடாது. இது வந்து அதே என்னவோ இதுக்கு சொல்றேன்னு நம்பிக்க வேண்டாம். ஸ்திரீகளை எந்த விதத்திலையும் துஷிக்கக்கூடாது, அவன் நிம்மதியா இருக்கணும். அவன் அப்பா தப்பு பண்ணேரா, அப்பா நேரம் கிடப்போ அதை விட்டுட்டு இவனை படுத்தி எடுத்து என்ன பிரயோஜனம்? என்ன இவனால அங்க போய் சொன்னாலும் என்ன ஆகும்? அதனால அது கூடாது. நேரம் பேசிடும்போ எதுவாக இருந்தால் ஒரு பொம்மனாடியை படுத்துறதுன்றது ரொம்ப தப்பு. படுத்துறதே கூடாதுன்னாக்கா கொள்றதுன்றது எவ்வளவு பாப்பம், ஸ்திரீ ஹத்யா அவ்வளவு தோஷம், ஸ்திரீகளை கொள்றதுன்றது ரொம்ப 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 தப்பு. கொண்டாட வேண்டாமா? என் பொண்ணுக்கு, என் பொண்ணு எனக்கு எவ்வளவு வசதியோ அவ்வளவு வசதி என் கிரகிணி, எங்க மாமியான படித்தான். யாரா இருந்தாலும் சரி, ஸ்திரீகளை கை கூப்பிட்டு போங்களேன், என்ன வந்துருச்சு? இது ஸ்திரீகளோ புருஷாவளோ என்ன எல்லாம் பார்க்க வந்தாலும் தானே, பெரியவாளா இருந்தாக்கா அவ்வளவு விசேஷமா சேவைக்கு சொல்றது. மாத்திரவத் பரதாராம் என்ன சொல்ற, ஒருத்தனையாருடைய ஸ்திரீகளை பார்த்தாக்கா அம்மா மாதிரி நினைச்சு சேவிச்சு வாங்குவோம், தாயாராரே பாருவோம், அதுதான் விசேஷம். அதை விட்டுட்டு நாம வந்து மன கஷ்டப்படுத்துறதுன்றது ரொம்ப தோஷம் இல்லையா? அதனால அவள் எல்லாம் வதம் பண்ணிட்டு கொண்டு போடுறது, சில பேர் கொண்டு போடுவா, அந்த மாதிரி கொள்றதுன்றது ரொம்ப 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 தப்பு. அந்த தோஷத்தை யார் பண்றாளோ, அதே மாதிரி சரணடைஞ்சவன் ஒருத்தன் சரணாகிதி அடையணும். சரணாகிதியை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லவே வேண்டாம், அப்பொழுது சொந்தது. அமைப்பதான சாதத்துல தன்னை யாரு வந்து சரணடைகிறானோ அவனை எப்படியாவது காப்பாத்திடணும், எப்படியாவது காப்பாத்திடணும், அதுதான் அவனுடைய சுரூபம். அப்படி இருக்கச்ச என்ன மொத்தவன் சரணடைஞ்சான்னாக்கா அவனை ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படி இருக்கச்ச அவனை அம்பான் விட்டுட்டு நான் தப்பிச்சா போறேன்னு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பார்ப்போம் அது.
அதுவே தப்புனாக்கா அவனை நம்மளே கொண்டுட்டோம்னாக்கா இன்னும் இவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெரிய பாபம். பெருமான் துரத்தி துரத்தி அடிக்கிறார் அசுரால ராட்சசால. மால்யவன் கேட்கிறான், நாராயண நஜானீஷே க்ஷத்ரம் தர்மம் சனாதனம், க்ஷத்ரி தர்மம் கேட்கிறான். நாங்கெல்லாம் உங்ககிட்ட பயந்துட்டு புறபதிக்கிட்ட ஓடுறோம், பயந்துட்டு ஓடுறோம். அப்படி இருக்கச்சு எங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறியே, உனக்கு க்ஷத்ரிய தர்மம் தெரியாதா நாராயணா அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்கிறான் மால்யவான். இது உத்தரகாண்ட பிரவர்த்தல். அப்ப பெருமாள் சொல்ற, நான் க்ஷத்ரிய தர்மத்தை தான் அனுஷ்டிச்சதா, யார் சொன்னா? நான் சரண்ய தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். உங்களை நீங்க எல்லாம் படித்து எடுத்தீங்க தேவை செய்யணும். அவன் தான் என்ன சொல்லணும் விட்டான், அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரணஞ்சு அவளை காப்பாற்ற வேண்டியது. நீ உசுரோட நான் தப்பிக்க விட்டுட்டேன்னு திருப்பி அவளை அடிப்பேன். அதனால தான் துரத்தி துரத்தி அடிக்கிறான். இது சரண்ய கர்மம், இது எப்படியாவது அவளை காப்பாத்து. அவைய பிரதான சாரத்துல நிறைய உதாரிக்கிற சோம தேசிகன், ஒரு வேடவன் அவனை புலி துரத்தி வருது, மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு குரங்கு இருக்கு, குரங்கு கிட்ட சரணஞ்சு வேடுக்கு. அந்த சமயத்துல புலி வந்து கேட்கறது, மனுஷன தள்ளி விட்டு மாட்டேன் விட்டு என்ன சரணஞ்சு நான் உனக்கு காப்பாத்துறேன். அந்த சமயத்துல கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேடவன் பத்தி சொல்றது குரங்கு, எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்க போறேன், நீ கவலைப்படாம இங்கே அப்படின்னு தூக்குறது குரங்கு. அந்த சமயத்துல புலி சொல்றது அந்த வேடவன் கிட்ட, இவரு குரங்கு தள்ளி விட்டுடு, அதை நான் சாப்பிட்டு போறேன், ஒண்ண விட்டுறேன் அப்படின்றது. உடனே மனு வேடவன் என்ன பண்றான், நான் தப்பிச்சுக்கிறது அந்த குரங்கு தள்ளி விட்டான், குரங்கு கிழ விட்டு அப்ப எழுந்து விட்டு. அப்ப புலி சொல்றது, பாரு நீ வந்து இந்த மாதிரி அவனா நீ காப்பாத்த போறேன்னு. அவன் என்ன பண்ணா, தன்னை தப்பிச்சுக்கிறது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கோசரம் உன்னை தள்ளி விட்டான் பத்தியா, அப்படிப்பட்டவனு போய் நீ காப்பாத்துறேன்றியே அப்படின்னு உன்னை இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ. அதனால என்ன இப்ப நீ சொல்லிட்டியோ இல்லையோ, நான் மரத்து மேலே ஏறிடுறேன், அவனை போய் தள்ளி விட்டுடுறேன். உடனே புலி சரி அப்படின்னு சந்தோஷமா அனுப்பிச்சு, எனக்கு குரங்கு மாம்சத்தெல்லாம் சாப்பிடாது புலி, அதனால இதை அனுப்பிச்சுடுறது. மரத்து மேல வந்த உடனே தள்ள மாட்டே கொடுத்து போறது, ஏன்னா அவன் அநியாயம் பண்ணா எனக்கு துரோகம், ஆனா என்ன சொன்னான் நான் தள்ள மாட்டேன். வெக்கப்பட்டு போறான் வேடுவன், ஆனால் அந்த குரங்கு என்ன பண்றது, என்ன தன்னை சரணஞ்சவன காப்பாத்துறது, போய் சொல்லியாவது காப்பாத்துறது. அத மாதிரி சரணடைஞ்சவனை காப்பாத்தணும்ன்றது நம்ம தர்மம். அப்படி இருக்கச்ச சரணடைஞ்சவனையே கொண்டுட்டான்னாக்க அது எவ்வளவு பாப்பம். அந்த மாதிரி பண்ணலாமா? அதுவும் கூடாது. மூணு விதம் சொல்றேன் கூட. ஒரு பாலகன் சின்ன பையனை சின்ன பசங்களை கொள்றது, அது மாதிரி ஒரு ஸ்திரியை கொள்றது, சரணடைந்தவனையும் கொள்றது. இந்த மூணு பேர் கொள்ளுவது. அதே மாதிரி நன்றி கேட்டவன் கிருதக்னே நாஸ்து நிஷ்கிருதி, கிருதக்னே நன்றி கேட்டவன், நான் வந்து ஒருத்தனுக்கு உபகாரம் பண்றேன், இன்னொருத்த எனக்கு உபகாரம் பண்றான், அவன் பண்ண உபகாரத்தை மறந்துடுறது, துரோகம் பண்றது, எவ்வளவு பாப்பம் அது. என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகளுக்கு வள்ளுவர் சொல்றது. எந்த பாவம் பண்ணாலும் பிராயசித்தான் உண்டு, ஆனால் செய்நன்றி கொன்ற மகளுக்கு முடிவே கிடையாது, அவனால் பெண்ண வர முடியாது. மகா பாப்பம் நாசி நிஷ்கிருதி, நன்னி கேட்டவனுக்கு பிராயசித்தமே இல்லை, நிஷ்கிருதி. நிஷ்கிருதினா பிராயசித்தம், அது இன்னவே இல்லை. அதனால இப்ப இது நாளாவது, அதனால துரோகம் பண்ணக்கூடாது, நன்றிய
மறக்க நம்ம பண்ண நமக்கு உபகாரம் பண்ணாலே அவளுக்கு நன்றி மறக்க கூடாது. அவ பண்ணினதெல்லாம் நம்ம மறக்க கூடாது. எப்பொழுதும் சின்ன பண்ணிட்டே இருக்கணும். சின்ன உதாரணம் உபகாரம் பண்ணாலும் சரி. ஐயோ எனக்கு இவன் உபகாரம் பண்ணாலே இவனை போய் நான் தள்ளலாமா? சதமத்யுபகாராணாம் நஸ்மரத்தி ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்யதி. ஏற்கனவே சொல்லிருப்போம் ஸ்ரீராமன் ஏதோ ஒரு மாதிரி அவன் எதுக்கோ பண்ண கூட ஏதோ ஒரு உபகாரம் பண்றான். அதை பார்த்துட்டு ராமன் ஆனந்தப்படுறான், சந்தோஷப்பட்டு எனக்கு எவ்வளோ பண்ணிட்டான் இவன். சுவாமி வியாஜ மாத்திரா வளம்பின்னு ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கிறான் திறமன். என்ன ஏதோ ஒரு வியாஜமா என்னை வந்து பண்ணினாலும் எனக்கு உபகாரம் பண்றதா நினைச்சு பண்ணிட்டேன். பகவானுக்கு நம்மளால உபகாரம் பண்ண முடியுமான்? எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கச்ச யாருக்கிட்டையுமே அவன் பண்ணினதை என்னைக்கும் மறக்கக்கூடாது. அவர்கிட்ட என்னைக்கும் நன்றியோடு இருக்கணும். நன்றியோடு நாம் இருந்தோம்னாக்க நமக்கு நல்ல ஸ்ரேயஸ் உண்டாகும், நல்ல கதி உண்டாகும். அதனால அதை பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி நன்றி கெட்டவனா இருந்தான்னாக்க அவளுக்கெல்லாம் பிராயசித்தமே கிடையாது. இவெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க பிராயசித்தம் பண்றாளோ அதனால அவளுக்கு வந்து ஏதோ ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது. அப்படி உண்டானா கூட அவளெல்லாம் உள்ள சேர்த்துக்கவே மாட்டானா மகன்கள் உள்ள சேர்த்துக்கவே மாட்டா, கூட வச்சு உட்காந்து இருக்க மாட்டா. பதயோகினியில அழகிங்க நிறைய சாய்க்கிற அவளுக்கு பாடம் சொல்ல மாட்டா, அவளுக்கு தானம் பண்ண மாட்டா, அவளோட சேர்ந்து உட்கார மாட்டா, சேர்ந்து சாப்பிட மாட்டா. சிராதத்துல இவாளும் அவாத்துக்கு போக மாட்டா, அவளையும் இவாத்துக்கு வரவே சொல்ல மாட்டான்னு தரணும். அதாவது சாத்தத்துல போக்தாவா இருக்கணும், பிரம்மணத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாத. என்ன மகா பாபி இவன். அப்படிப்பட்டவனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உள்ள விடவே மாட்டார். அதனால சாது சம்சர்க்கமே அவளுக்கு கூடாது. சாதுக்களுடைய சேர்த்தியே அவளுக்கு வராது. அதனாலதான் இத்தனை உதாரணங்கள். எவ்வளவு பெரிய பாபங்கள் பார்த்துக்கோங்க, இது எவ்வளவு பெரிய பாபங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பாபம் இல்லை. அதனால இவ வந்து சாது ஜனங்கள் இருக்காரு மகான்கள், மகான்களுடைய கிட்ட குடைவானால போக முடியாது, கிட்ட கூட போகவே முடியாது, தள்ளி வச்சுடுவா. இப்படிப்பட்டவன்லாம் நமக்கு வேண்டியதில்லை. அவன் எவ்வளவு பக்தனா இருந்தா என்ன நினைச்சுட்டு இருக்கட்டே, ஆனா தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு இதுதான் கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம், நமக்கு இது ரொம்ப 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 கஷ்டமானது. ஏன்னா அவள் சேர்த்துக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. யார் ஒழுக்கம் தான் முக்கியம் நமக்கு. சுவாமி சாய்க்கிறார் முமுக்ஷுத்துவ அதிகாரத்துல, வயச கர்மணோர்த்தசிய சுதசிய அபிஜனசிச்ச வேஷ வாக் விருத்தி சாரூபியம் ஆச்சரன் விசவேதிக அப்படிங்கிறார். வயசுக்கு ஏத்த மாதிரி வேஷம் இருக்கணும். அது மாதிரி நம்ம பண்ற கர்மாவுக்கு அனுகுணமாக வாக்கு இருக்கணும், பேச்சு. நம்ம சம்பாதிக்கிற பணம் இருக்கு பாருங்க, அதுக்கு அனுகுணமான விருத்தி இருக்கணும். உத்தியோகம் நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு சம்பாதிக்கணும். ஒண்ணுமே உழைக்காம இன்னொருத்தன் பணத்தை ஏமா சம்பாதிச்சோம்னா மகா பாப்பம். வயச கர்மனோர்த்தசிய வேஷவாக் விருத்தி
அது மாதிரி சுருதஸ்ய என்ன படிச்சோமோ அதுக்கு ஏத்த மாதிரி சாரூப் ஏற்படும் ரூபம். நான் என்ன படிச்சனோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ரூபம் இருக்கணும். நான் படிச்ச மாதிரி நடந்து படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நான் நடக்கணும். படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்திருந்தா தான் கௌரவம். கக்க கசனத்தை கற்ற பின் நிற்க அதற்கு தகை எதை படிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கணும். படிக்கிறது ராமாயணம், இருக்கிறது பெருமாள் கோயில் இருக்கக்கூடாது. நம்ம என்ன வாசிக்கிறோமோ சாஸ்திரங்களை வாசிக்கிறோம், ஆச்சாரங்கள்லாம் இப்படி இருக்கணும் சொல்லுங்க. நம்மளால முடிஞ்ச வரையும் இருக்கலாமே, எத்தனையோ சாப்பிடுறோம், அந்த பெருமாளுக்கு நாராயணம் சொல்லிட்டு வாயில கொடுக்கலாமே. ஒரு 10 காயத்ரி பண்ணிட்டு சாப்பிட்டாங்க, தீர்த்தா மாட்டு ஒரு 10 காயத்ரி பண்ணலாமே. படிப்படியா வாங்கோ, குடிக்காம சாப்பிடாதீங்க. தீர்த்தா மாடணும், தீர்த்தா மாடிட்டு சாப்பிடுங்க, சந்தியாவம் பண்ணுங்க, சந்தியாவம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, பெருமாளை சமைச்சிட்டு அந்த பதவியை பண்ணலாமே. எது முடியுமோ அது. மனசுதான் மூல காரணம், மனசு இருந்தா எல்லாத்துக்கும் மார்க்கம் உண்டு. அதனால நம்ம படிச்சதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் சுபஸ்திய பரமமான சாதுத்தியம். அதே மாதிரி அபிஜனம் நம்மளாம் சொல்லிக்கிறோம். பெரிய ஊர், நான் இந்த ஊர்ல போனா வேற என்னோட சங்கபுரம் சொல்லிக்கிறேன். அந்த ஊர்ல எவ்வளவு மகான்கள் பிறந்திருப்ப, எத்தனை எத்தனை ஊர், எல்லா ஊரும் சொந்த ஊர், எல்லா ஊர்லயும் பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரிச்சிருக்கோம். அந்த ஊருக்கு நம்மளால கெட்ட பேர் வரக்கூடாது. அதனால நமக்கு ஆபிஜாத்தியம் இருக்கு, நல்ல ஊர்ல அந்த ஆபிஜாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி ஆச்சாரம் இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி நான் என்ன படிச்சனோ அதுக்கேத்த மாதிரி ரூபம் சொன்னோம். எந்த குலத்துல பிறந்திருக்கேன், எந்த ஊர்ல பிறந்திருக்கேன், எந்த வம்சத்துல பிறந்திருக்கேன், அதுக்கு அனுகுணமான நான் ஆச்சாரம் இருக்கும். பெரிய ஊர்ல பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளவு மோசமா நடந்துகிறேன் நீ அப்படின்னு யாராவது சொன்னாக்கா நமக்கு எவ்வளவு அவமானம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மோசமா நடந்துட்டோம் ரொம்ப தப்பா போயிடுது, சாமி சாய்க்கிற. அதனால இதெல்லாம் தான் நம்ம சுரூபம். இந்த சுரூபத்தை விட்டுட்டு நாம நீச்சமா போகக்கூடாது, துணி கூட நீச்சமா போகக்கூடாது. நம்ம என்னைக்குமே நல்ல கதியில் இருப்பணும். நம்மளை பார்த்தா நாலு பேர் நம்மளை சேவிக்கணும், கை கூப்பணும். கை கூப்பாட்டா கூட பரவாயில்ல, நம்மளை வையாம போகணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவ என்ன பண்றான்னாக்க நம்மளை புரிஞ்சுட்டு நம்மகிட்ட பேசுவா. அண்ணன் வந்தோடனே நம்மளை பார்த்து தூழிப்பாயும், யார் கூட்டா வரலன்னுட்டு ஒன்று தாம்பர் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அந்த மாதிரி நாம இருக்கணும். நிறைய பார்த்துருக்கேன் இந்த விஷயத்தெல்லாம். நம்ம எதுக்குமே போகக்கூடாது, நிம்மதியா உட்காந்துருக்கணும், நல்ல பேரோட இருக்கணும். நல்ல பேருன்றது கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நம்ம எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா கூட அதை பேசுபடுத்தி நம்மளை கீழே தள்ளிடுவா. லோகம் அப்படிப்பட்டது தான். அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பேர ஒரு சின்ன தோஷம் கூட வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதனால மகான்கள்லாம் இதுதான் இதான் வழி காமிச்சிருக்காங்க நமக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல பெயரோட நல்லா. அதனால இந்த 4 உதாரணம் காமிச்சார். அதே மாதிரி தான் இந்த ஆசிரமோன்றது, ஆசிரமோன்றது அப்படிப்பட்டது. ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமம் நான் எட்டுக்கு நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு சங்கல்பிச்சுட்டோம், நான் இருக்க போறேன்னு அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு அதன் பிறகு அத மாதிரி நடந்து காமிச்சிருந்தா நியாயமா? பிராட்டி திருமலை பத்தி சொல்ற ராவணன் கிட்ட மனசா பூர்வமா சாத்திய வாசா புனரு பேயுமான். மனசுனால முதல்ல ஒத்துண்டேன். கைகேயி சொன்னா உங்க அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்து கேட்டேன், பரதனுக்கு பட்டாபிஷேகம், உனக்கு வனவாசம்,
உடனே மனசனாலும் அங்கீகரிச்சேரா. அதன் பிறகுதான் வாக்காளர் சொன்னேரா. ஆக நான் பாருங்க பரகனே பட்டாபிஷேகம் முதல்ல மனசனால ஏற்றம் பெறும், அதன் பிறகுதான் வாக்குனால சொன்னேன். நான் நேற்றைய பிரம்மச்சாரியா இருக்கேன்னு சங்கல்பிச்சுட்டோம், அதுல இருந்து பிறந்து போயிட்டாக்க அப்ப என்ன ஆகுது? மனப்பூர்வமா அதை ஏத்துக்கல, நிறைய தப்பு பண்ணிட்டான். அதனால அது கூடாது, அது கூடவே கூடாது, அது கூடாது. அது சாதிக்கிற நாம எவ்வளவுக்கு நம்மளுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அதே மாதிரிதான் வானப்பிரஸ்தம், நான் வனத்துக்கு போறேன், வனத்துல போய் தபஸ் பண்ண போறேன், என் கிரகிணியோடையே போயிடுறேன் அப்படின்னு போறோம். ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல அப்படிதான் போனா, போயிட்டு திரும்பி வரக்கூடாது, நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாவா? அப்படி போயிட்டு அவன் திரும்பி வந்துட்டான்னாக்கா அது எவ்வளவு பாப்பம். அது மாதிரி யதீஸ்வராடு, நான் சன்னியாசாசனம் வாங்கிக்கிறேன், அது வாக்கியம் வராது. வித்தேஷனாயாச்ச புத்திரேஷனாயா வித்தேஷனாயா அஸ்திரேஷனாயாக வரும், அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லாத்தையும் விட்டுடுறேன், எல்லா ஆசையும் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுல வரையணும் ஒருத்தர் சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க, மகா 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 பாப்பம். அது தன்னுடைய அப்பா அம்மாவை கூட நினைக்க கூடாதுன்றது தர்மசாஸ்திரம். அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? தேவனத்தூர் ஆண்டவன் ஸ்ரீரங்கத்தில் இழந்துள்ள இருக்கார், அவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டார், வெளியூர் போயிட்டு எங்கேயோ யாத்திரை, அங்கே ஸ்ரீரங்கத்தில் இழந்துவிட்டார். அப்ப ஸ்ரீரங்கத்தில் அவருடைய தாயார் தோப்பினார் இழந்துள்ள இருக்கா, அவ எங்கேயோ இழந்துள்ள இருக்கா, ஆண்டவனோ பெரியாசிரமத்தில் இழந்துள்ள போறது, சின்னாசிரமத்தில் இழந்துள்ள போறது, சம்பந்தமே இல்லை. ஆனாலும் ஆண்டவன் சாட்சி அவன் தேவனந்தூர் ஆண்டவன், அவன் வந்து ஊரை விட்டுக்கணும்னு சொல்லுவான், அப்பதான் நான் வருவேன், இல்லை நான் வரமாட்டேன், அதுக்கோசரம் அவ ரெண்டு பேரும் ஊர் ஒரு கிளம்பி போனாலும் நெருப்பா இருந்திருக்க ஆச்சாரியம் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற அப்படியே இருக்கா, அவனெல்லாம் சேர்க்கிறதே பாக்கியம், அந்த மாதிரி இருக்கணும். ஆனா தப்பு பண்ணிட்டோம்னாக்க அவ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அது அவளுக்குதான் மகா பாபமா போயிடு. அந்த பாபமே வரக்கூடாது, இதுவும் அப்படிதான். அது இதெல்லாம் நாங்க சொல்லல, சுவாமி சேர்க்கிறேன், நாங்க சொல்லல, ஸ்மிருதிகள் சொல்றது, ஆச்சாரம் மகான்களுடைய ஆச்சாரம் சொல்றது, பெரியவாளுடைய ஆச்சாரம் நமக்கு பிரமாணம், ஸ்மிருதிகள் நமக்கு பிரமாணம் என மகர்ஷிகள்லாம் பார்த்து பார்த்து நமக்கு சொல்றா. வேண்டிய வேதங்களை ஓதி எது எது நமக்கு தேவையோ அதை சாட்சாத்கரிச்சு அதுக்கேத்த மாதிரி நமக்கு அவன் அனுப்பிச்சிருக்க. அப்படி இருக்கச்ச அதுல போய் நம்ம வந்து அதை மாறலாமா? அதனால சாஸ்திரத்தை நம்ம மதிச்சே ஆகணும். இந்த சுதியும் ஸ்மிருதியும் ஆச்சாரமும் அனுஷ்டானமும் எல்லாம் நமக்கு நல்ல வழியை காமிச்சு கொடுக்குது, நல்ல வழி. ஒருதன் நமக்கு மனசு சுத்தி பண்றது. 5 மணி 6 மணிக்கு ஏதோ நம்ம சக்தி சீக்கிரம் இழந்துக்கணுமா? தீர்த்தாமனுக்கு பழம் தேய்ச்சிட்டோம், அதுவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது, மனசு தெளிவா இருக்கு. திருமணிட்டுக்கோங்க, சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பத்து காயத்ரி பண்ணாக்கா ஆனந்தம் உண்டாகிறது. பிராணாயாமம் பண்ணுங்கோ, மூச்சு நின்னா முதல்ல உள்ள இருக்கிற காத்த வெளியில விட்டுருங்க மூக்கால, அதன் பிறகு இடது மூக்கை நல்லா அழுத்திக்கோங்க, வலது மூக்கால் நல்லா காத்து எழுங்கோ, பூரணம்னு பேர் அதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு மூக்கையும் மூடிட்டு இருக்கோம் சொல்ற பகவத்கீதையில, ரெண்டு மூக்கையும் வந்து கும்பகம்னு பேர். அந்த இழுத்த மூலியோ அந்த மூச்சை
அழகா உள்ளுக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ணுங்கோ, சும்மா இருக்கும். அது எனக்கு இந்த இது வந்தது எலும்பு தோய் தேய்வு ஸ்பான்டைட் அப்படின்ற, அது வரைச்சு இது மாதிரிலாம் பண்ண சொன்னான். அது மாதிரி பண்ண சுகமா இருந்தது. நாங்க என்ன சொல்ல, மந்திரத்தை சொல்லி பண்ணுன்ற நம்ம பெரியவா, பிராணாயாமம் பண்ண மந்திரத்தை சொல்லி அப்படிங்கிறார். அதன் பிறகு திருப்பி இடது மூக்கால இந்த இதை வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கும்பகம் பண்ணணும். அதன் பிறகு நச்சுக்கணும், வழியில் விட்டுணும். அந்த வாயுவை விட்டுட்டான உடம்புக்கு இதன் மார்க்கே அதை பண்ணலாமே. இதெல்லாம் எவ்வளவு சுகம், இதெல்லாம் ஸ்மிருதிகளும் ஆச்சாரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால இந்த கதி, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னாக்கா அதெல்லாம் பண்ணாமே அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி சாதுக்களோட சேரவே முடியாது. மகான்களோட சேர முடியலன்னாக்க வேற என்னதான் இருக்க வாழ்க்கை. அதனால எப்பொழுதும் பிராயச்சித்தம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதையும் மீறி இல்லை இல்லை இந்த சாஸ்திரத்துக்கு நான் இப்படி அர்த்தம் சொல்றேன் அப்படின்னுட்டு சாஸ்திரத்தை நம்ம இஷ்டப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ தர்ம சேர்த்து இருக்க பாருங்க, தர்மத்தினுடைய அணை அது உடைஞ்சு போயிடும். தர்மத்தினுடைய அணை உடைஞ்சு போயிடும், அது மீண்டும் ரொம்ப சிதிலமா போயிடும்னு அர்த்தம். தர்மமே சிதிலமா போயிடுமே. பெருமாள் சொல்ற, பெருமாள் அர்ஜுனன் சொல்றான், ஐயோ இந்த யுத்தம் எல்லாம் பண்ணி இத்தனை பேர் கொண்டு போடுவோமே, அப்ப ஸ்திரீகள் எல்லாம் கெட்டு போயிடுவாளே. ஸ்திரீகள் எல்லாம் கெட்டு போயிட்டான்னாக்கா ஸ்ரீஷு துஷ்டாசு வர்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரஹ, மாறி போயிடும். இஷ்டத்துக்கு பொண்ணாடி ஒரு கல்யாணம் பண்ணிடுவா. அப்படி கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகும், குழந்தைன்றது என்ன ஆகும், அந்த வம்சத்துல குழந்தை பிறக்க மாட்டா. பிராமண வம்சத்துல பிறக்காட்டாக்கா என்ன ஆகும், அப்போ பிதரஹ நித்த பிண்டோதக கிரியாக, பித்திருக்களுக்கு எல்லாம் பிண்டம் கிடைக்காது, உதகம் கிடையாது. அதாவது தர்ப்பணம் பண்ண மாட்டா, ஸ்ராத்தம் பண்ண மாட்டா, பிராத்தியாதான் போயிடுவா. அதனால ஸ்திரீகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. இப்படி எல்லாம் பார்த்துட்டோம்னா தான் நம்ம குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருக்கும், நம்ம வம்சம் என்ன தழைக்கும். பித்ருஷாபம் அடிச்சதுன்னாக்க வம்சம் பூண்டோடு அழிஞ்சிடுமே. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தர்ம சேத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவாவா ஆசிரமத்தை அவாவா அதை ரட்சிச்சுக்கணும். கிரகஸ்தன் என்ன பண்ணணும், என் கிரகணியை நான் ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா, என் குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு, நீங்க தாயார் தோப்பனா ரட்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பந்துத்துவ பரிபாலனம், பந்துக்கள் அத்தனை பேரையும் நம்ம வந்து இது பண்ணணும், அண்டே இருக்கணும், எனக்கு எந்த உறவும் வேணாம் அப்படின்னு விலகி போகக்கூடாது. எல்லாரோடையும் அந்யோன்யமா இருக்கிறோம். நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம், 150 வருஷமா இருக்க போறோம். மேல மேல போனா 80 85 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். அதில் பாதி தூங்கி போயிடணும். வேதனூர் பிராயன்னூர் மனிதர் தான் புகவரேடும் பாதியும் உறங்கி போகும். நின்ற 15 ஆண்டு 10 5 வருஷம் 50 வருஷம் அதையும் நாம் என்ன பண்றோம், பிணி பசி மூப்பு துன்பம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுல போய் என்னத்துக்கு துவேஷம், எதுக்கு விரோதம், ஒரு வயசு சொத்து தகராறு, ஒரு விதத்துல பொண்டாட்டி தகராறு, ஒரு விதத்துல மாமனார் தகராறு, இதெல்லாம் அடியன் சொல்றதெல்லாம் என்னதுன்னாக்க பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு இந்த சண்டை சிஸ்டம் பண்ணலாம், ஆனந்தமா நம்ம பெரியவாள்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிச்சா, நம்ம பெரியவாள்லாம் எதுக்கு குழந்தை பத்துக்கு சொன்னா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. ஒத்தருக்கு ஒத்தர் அந்யோன்யமா இருக்க வேண்டாமா, இருக்கிற பயன்தான் விரோதம் இல்லாமல் எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும். அவாவா தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அந்த மாதிரி தான் கீதையெல்லாம் சொல்றது. சுதர்மே நிதான் விஷய பரதர்மோ பயாவக, இது யோகத்தை பத்தி தான் சொல்றது. யோகத்தை பத்தி தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறது, தன்னுடைய யோகத்தை அனுஷ்டிக்கிறது சிரேஷ்டமானது. பிரத்தியாருடைய யோகத்தை பண்ண வேண்டாம்னு அர்த்தம்,
ஆனாலும் கூட இந்த அர்த்தமும் சில பேர் சொல்ற நமக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தர்மத்தை அனுட்டிக்கணும். பொறுத்தியாருடைய தர்மத்தை நம்ம அனுட்டிக்கவே கூடாது. அதனால நாம் கிரகஸ்தன், இந்த கிரகஸ்த தர்மத்தில் எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஆசிரமும் அப்படித்தான் இருக்கும், அதை விட்டு பிறந்து போயிடக்கூடாது. அதுலேருந்து நழுவிட்டாமத்தை நீரிட்டான் தர்மத்தை அப்படின்னா அவளுக்கு என்ன நிம்மதி இருக்கும்? அவ பாபிகளை போயிட்டான். அதனால அந்த சாஸ்திரத்தை அனுசரிச்சு நாம எல்லாம் பண்ணணும். அந்த சாஸ்திரத்தை நாம அனுசரிச்சு பண்ணணும். அப்படி இருக்கிற சமயத்துல அதை மீறி பண்ணினோம்னாக்க தர்மமே சிதிலமா போயிடும். அந்த மாதிரி போறத யாரும் ஒத்துக்க கூடாது, யாருமே ஒத்துக்க கூடாது. ஒரு கிரம நம் மாத்துல இருக்கு, அந்த கிரமத்தை தான் நாம ஒட்டிக்கணும். அதனால பிராயசத்தை இருக்குன்றதுக்கோசரம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த சமயத்துல அகதிகமான விஷயம், அப்ப என்ன பண்ணணும்னாக்க பந்தயம் சேர்த்துக்கலாம். காத்திர சுத்தமா பந்தயம் சேர்த்து வச்சுட்டோம், நான் தப்பு பண்ணிட்டு வரேன்னா நியாயமாது, அது கூடாது. அதனால இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதை இங்க சொல்ற இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சாக்கா புரியும். ஸ்லோகம் சேவிக்கலாம். யோ பாலம் ஹந்தி யஸ்திரீம் சரணமுபகதம் யஸ்ச யோவா கிருதக்னஹ பிராயஸ்தித்தை விஷுத்தான் அபி ஜகதுரிமான் சாது சம்சிருஷ்டியனர்ஹான் ஸ்மத்யாச்சாரானுசாராத் ஏச்ச கதிரியம் தரிசிதா சூத்ரகாரைஹி சாஸ்திரம் நஹ சாசனீயம் யதி பவதி ததா சம்ப்ளுதோ தர்மசேதுஹ. இது சாக்கிரார் இங்கே யஹ பாலம் ஹந்தி, எவன் ஒரு சிறுவனை பாலகனை கொள்கிறானோ அவனை எவனா கொண்டுட்டான்னாக்க. அதே மாதிரி யஹ ஸ்திரீம் ஹந்தி, எவனொருவன் ஸ்திரீ கொள்றானோ. எஸ்ட சரணம் உபகதம் ஹந்தி, ஹந்தின்றது மூணு இடத்துலையும் சேரணும், மூணு இடத்துலையும் சேரணும். எவனொருவன் சரணாகதி அடைஞ்சவனை கொள்றானோ, மூணு பேர் கொள்றவன், குழந்தைய கொள்றவன், ஸ்திரீகளை கொள்றவன், அந்த மாதிரி சரணாகதி அடைஞ்சவன் கொள்றவன். யோவா கிருதக்னம், எவனொருவன் செய்தி நன்றி மறக்கிறானோ, நம்ம எதை பண்றோமோ அந்த உபகாரத்தை மறந்து போயிடுறோம். எவ்வளோ பேரை பார்க்கணும், எத்தனை பேரை பார்த்துருக்கோம், ஸ்லோகத்தை நிறைய பேர் பார்க்கணும், எத்தனையோ பேரு அரிய அனுபவிச்சிருக்கேன், நீங்க எல்லாரும் லைஃப்ல அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. அதனால யோவா கிருதக்னம், அதாவது நன்றி மறக்கிறது. மகாபாபிகள் நன்றி மறந்தவா, அவன் தான் அப்படிப்பட்டவான. பிராயஷ்சித்தை விசுத்தானபி இமான், பிராயஷ்சித்தை விசுத்தான், அவன் நிறைய பிராயசித்தம் பண்றப்ப எவ்வளவு பிராயசித்தம் பண்ணாலும் சரி, அவளுக்கு சுத்தி கூட வந்திருக்கலாம் ஒரு சம்ஸ்காரம், தப்பு பண்ணிட்டு நாராயண 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 நாராயண் ஜெபம் பண்ற, தப்பு பண்ணாமலே இருக்கலாம். அப்புறம் அப்படி இருந்தா கூட இவன் சாது சம்சிருஷ்டி அனர்ஹான் ஜகது, சாது சாதுக்கள் மகான்கள் மகாத்மாக்கள் இருக்காளே, அவளுடைய சம்சிருஷ்டி சம்சர்க்கம் அதுல அனர்ஹான் அறிவதையே கிடையாது அவளுக்கு, அதுல சேரவே முடியாது. அனர்ஹாள் அவன் சேரவே முடியாது. அந்த சாதுக்களுடைய கோஷ்டி இருக்கே, அந்த கோஷ்டியில சேர முடியாது, சேர விடமாட்டான் மகன்கள். இதெல்லாம் நீங்களாம் இங்க வர வேண்டாம், வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க.
மகான்கள்லாம் அவனா பரிகிரகிக்க மாட்டாளாம், விலகி போயிடுவா, விலகி போய் சொல்லுவா. ஏன் அப்படின்னாக்க, அவளுடைய பாபம் இருக்கே சாமானிய பாபம் இல்லை. ஒத்த காராகிரகத்துல ஜெயில இருக்கான், சிறையில அவனோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டான். அதெல்லாம் மகா பாபம்ன்றது, தப்பு. அவனோட சேர்ந்து சாப்பிடுறதும் தப்புன்னுவார். எத்தனையோ இருக்கு இது மாதிரி. இது மாதிரி தான் பதித்தாளோட உட்காந்து சேர்ந்து கூட சாப்பிடக்கூடாது, சேர்ந்த கூடாதுன்னு எப்படி சேர்ந்து சாப்பிடுறது? அதனால அதெல்லாம் மகா பாபங்கள். அந்த மகா பாபங்களை யாருமே பண்ணக்கூடாது, யாருமே மகா பாபங்களை அவன் பண்ணக்கூடாது. பண்ணிட்டான்னாக்கா அவளோட சேர்ந்து சாப்பிடும், சேரவே கூடாது. ஆனா அவளுக்கு யோக்கியதே கிடையாது நம்மளோட சேர்ந்து. நம்மளே நமக்கே தெரியும் நிறைய பேர் தப்பு பண்றவா, அப்படிப்பட்டவாறுலாம் நம்மளோட சேர மாட்டோம். ஆனா ஒண்ணு, இதை ஒரு விஷயம் சொல்லிட முடியாது, நம்ம இதெல்லாம் சேவிக்கிறோம் இல்லையா, ஸ்ரீமத் ரசத்தை சேவிச்சு வாழ்க்கை பயமா இருக்குமா. சுவாமி தேசிகன் தேசிகன் சாதிச்ச தோஷங்கள் தான், தப்பெல்லாம் நாம பண்ணிட்டோம் அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயம்லாம் இருக்குமா, அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நாம எல்லாம் பிரபண்ணாள், நிறைய தப்பு பண்றோம் தான். ஆனால் அந்த தப்புலாம் மகா பாதகங்கள் நாம பண்ணல, சின்ன சின்ன தப்புகள் பண்ணும்படியாது. அது கூட நாம எல்லாம் கிரகஸ்தான், அதனால சில சில தப்பு பண்றோம். அதனால யாரா இருந்தாலும் மனசுல, ஐயோ நாம இந்த தப்பு பண்ணிட்டோமே, நம்ம சேது ஸ்நானம் பண்ணாலும் நமக்கு இது வரா, பாபம் போகாதோ அப்படின்லாம் சிந்தனை பண்ணாதீங்கோ. நமக்கெல்லாம் அந்த பாபங்கள்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஏதோ நம்ம பிராயசித்தம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிச்சயப்படி பெருமாள் ஆராதனை பண்றோம், பெருமாள் தீர்த்தம் எடுத்துக்கிறோம், சிரமணம் எடுத்துக்கிறோம். ஒரு 10 வாட்டியாவது பகவான் நாமம் சொல்றோம். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியதை நாம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் கிரகஸ்த தர்மம். இதுல போய் நாம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, நமக்கு இந்த மாதிரி பாபம் வந்துருச்சோ அப்படின்னு நாம நினைக்க வேண்டாம். நாம எல்லாரும் உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர். அடே என்னவோ உங்களெல்லாம் நான் இது பண்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ, முகஸ்துதி பண்றேன் அப்படின்லாம் நான் நினைச்சுக்க வேண்டாம். என் மனசுல உங்க பேர்ல நல்ல விசுவாசம் இருக்கு. அடியேன நீங்க எப்படி பாவிக்கிறீங்களோ அப்படிதான் தேவரீர்கள் அனைத்து பேரையும் நான் பாவிக்கிறேன். அப்படி சத்பாவனை எனக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, உங்க மனோ விருத்தி நல்ல விதேயதா குணம், நல்ல விஷயங்களை கேட்கறது, மகான்களுடைய சம்பந்தம். இப்ப திருப்பதி என்ன, நீங்க பாரத தேசத்துக்கு வரீங்கோ, வந்தா என்ன பண்றீங்கோ, வந்துட்டோம், எங்க உறவுக்காரத்திலே இருக்க போறோம், நீங்க யாரும் உட்காரதில்லை. நீங்க என்ன பண்றீங்கோ, முடிஞ்ச பையத்தம் எல்லா ஆசிரமங்களுக்கும் போறீங்கோ, ஆண்டான் ஆசிரமம், மகோல் உடம்பர காரணம், பவுண்டரி சுவாமி ஆசிரமம், எல்லாத்துக்கும் போறீங்கோ, எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போறீங்கோ. அங்க சம்பாதிக்கிறதே இதுக்குதான் அப்படின்ற மாதிரி சம்பாதிச்ச குணத்துல ஓரளவு எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு போறீங்களோ. எப்பேற்பட்ட தர்மம், எவ்வளவு பெரிய வசந்த தர்மம். அது மாதிரி எத்தனை பேருக்கு தானம் பண்றீங்களோ, எவ்வளவு பேருக்கு பணம் கொடுக்குறீங்களோ, கல்யாணத்துக்கு உபகாரம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், ஆசிரமத்திற்கு தியானம் பண்ணலாம், ஆச்சாரியாளுடைய சந்நிதியில போய் பணம் சாப்பிடலாம், திருநட்சத்திரத்தில் சாப்பிடுறது, எத்தனையோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணச்ச உங்களுக்கு என்ன கவலை? நாங்க தப்பு பண்ணிட்டோம், அத்தை பண்ணிட்டோம், அந்த சின்னவையே வர வேண்டாம் உங்களுக்குள்ள தோணலாம். அரியனுக்கு தோணல, நான் தப்பு பண்ணதான் நினைக்கல, அரியன் தப்பு பண்ணாலும் கடைசியில் நான் சேவிக்கிறேன். அகத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் பர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரதார்த்தி ஹர பிரபோன்னு சேவிக்கிறோம். பண்ண வேண்டியத பண்றதில்லை, அதே பண்ணக்கூடாத பண்றோம். எதை பண்ணாலும் க்ஷமிச்சிடும் அப்படின்னு பெருமாளுடைய திருவடியில விழுந்து நம்ம கதறோம், மனப்பூர்வமா அதை கதறோம், நாராயணான்னு சொல்றோம். அது மாதிரி நம்ம சொல்றதுனால
நமக்கு ஒரு குறையும் வராது. எல்லாரும் அவன்லாம் அப்படித்தான். ஸ்ரீவிஷ்ணுவால் தோஷம் பண்ண மாட்டார். பண்ணினாக்க அது பெருமாள் கிட்ட அபராசமணம் பிரார்த்தி சென்று அதை நிவர்த்தி பண்ணிவிடுவார். அதனால ஸ்மிருத்தியாச்சாரார் சொல்றார், ஸ்மிருதிகள் ஆச்சாரங்கள் அவையெல்லாம் சொல்றது. சாஸ்திரேஷு நிஷ்கிருதிர் திருஷ்டா மகாபாதகி நாமபி சரணாகத ஹந்துஸ்து ந திருஷ்டா நிஷ்கிருதி க்வசித். சாஸ்திரங்கள்ல எது எதுக்கோ பிராயசம் சொல்லப்பட்டிருக்குது, மகாபாதிகளுக்கு கூட இருக்குது. ஆனால் சரணாகதி அடைஞ்சவன் ஒருத்தன் கொள்றான் பாருங்கோ, அவனுக்கு பிராயசித்தமே இல்லையா? அதே மாதிரி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதி, நன்றி கேட்டவன் இருக்கான் பாருங்கோ, செய் நன்றிய கொண்டவன், அவனுக்கு பிராயசித்தமே இல்லைன்னு சொல்றது. அது அந்த மாதிரிதான் குழந்தைகளை கொள்றதோ ஸ்திரீகளை கொள்றதோ இந்த மாதிரி வசன படங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஒரு வானப்பிரஸ்தன், அது மாதிரி ஒரு சன்னியாசி, இவெல்லாம் தன் தர்மத்தை விட்டு பிறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பாப்பமே பிராயசித்தம் தான் பண்ணிட்டே இருக்கணும். அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் இல்லைதான். ஏன்னா சாஸ்திரம் இருக்கே அதை நாம சாஸ்திரம் பண்ணக்கூடாது. அனுசாரார் இய கதி இயம் தரிசிதா சூத்திரக்காரை, இந்த கதியானது சொல்லப்பட்டது, இந்த மாதிரி சொல்லிருக்கிறது. அதனால அங்க வந்து நம்ம சேரவே கூடாது, அவரோட சம்சர்க்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு அனுசாஸ்திரம். அவரோட சேர்ந்து வாழக்கூடாது. எப்படி பாம்போட சேர்ந்து நம்ம ஒரு ஆத்துல இருப்போமா, அத மாதிரிதான் இந்த பாபிகளோட சேர்ந்து நம்ம ஆத்துல இருக்கக்கூடாது, ஒன்னா சேரவே கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அன்னம் போடுறதும் தவறு. அப்படிப்பட்டவர்கள் நம்ம சேர்த்து அன்னம் போட வேண்டாம், அவளோட தேவையே இல்லாது. என்ன அவன் பண்ண பாபத்தை நம்ம ஆதரிச்சுட்டுதான் விடுமான், அவனால அது பண்ண வேண்டாம். எந்த விதத்திலையும் அவளுக்கு வித்தியாதானம் பண்ணக்கூடாது. இத மாதிரி இருக்குது. அதனால சூத்திரகாரை தரிசித்தார் பகவான். சூத்திரகாரி ஆசை 18 புராணங்களை நிர்மாணம் பண்ணவர், பிரம்மசூத்திரத்தை நிர்மாணம் பண்ணவர், அது மாதிரி வேதத்தெல்லாம் பிரிச்சு நமக்கு அனுகுரிச்சவர். அப்படிப்பட்டவர் போய் நமக்கு சரியான வழிதான் காமிப்பார். அப்படிப்பட்டவரால் காமிக்கப்பட்டது சூத்திரகாரை இயம் கதிகி தரிசிதார். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி தப்பா பண்ணிட்டோம்னாக்க அவளுக்கு பிராயசித்தமே கிடையாது. பிராயசித்தம் இருந்தாலும் யாவ ஜென்மா அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால அவளுக்கு பிரம்ம வித்தியல் அதிகாரம் இல்லைன்னு சொல்ற. அதனால சூத்திரகாரன் திருவள்ளுமே அப்படி இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல சாஸ்திரத்துக்கு நம்ம தான் பரதந்திரம் இருக்கணும். சாஸ்திரத்தை நமக்கு பரதந்திரமா பண்ணிடக்கூடாது. சாஸ்திரம் எனக்கு அடிமை இல்லை, சாஸ்திரத்துக்கு தான் நாம அடிமையா இருக்கணும். அதனால சாஸ்திரம் நகா சாசனீயம், நம்மளால சாஸ்திரமானது இது பண்ண சாஸ்திரம் பண்ணக்கூடாது. நாம என்ன பண்ணணும், சாஸ்திரத்துக்கு பரதந்திரமானது அதை ரட்சிக்கணும், அதுதான் அனுட்டிக்கணும். அதான் அனுட்டிக்கலன்னாக்க வேற என்ன ஆகும்னா, எதி பவதி கதா, சாஸ்திரத்தை கணக்கு நம்ம கையில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ சம்பளத்தோ கடும சேர்த்து தர்மத்தினுடைய அணை இருக்கே அது சிதிலமா போயிடும். இந்த ஜலம் இருக்கே வேக வேகமா வந்துட்டே இருக்கும், அதனால அந்த அணையினுடைய சிவர் எல்லாம் இடிச்சு கொடுத்தா என்ன ஆகும், ஜலம்லாம் எல்லாத்தையும் வருஷம் போடும், வியர்த்தமா போடும். அந்த மாதிரி நாம பண்ற பாபங்கள்லாம் சாஸ்திரத்தை நம்ம ரட்சிக்கிறோம், சாஸ்திரத்தை ஏன் இஷ்டப்படி பண்றேன் அப்படின்னு நான் ஆரம்பிச்சுட்டேன்னாக்க தர்மமும் உடைச்சுன்னு போயிடும். தர்மம்லாம் உடைச்சுன்னு போயிடும், தர்மம்லாம் சிதிலமா போயிடுச்சுனாக்க அப்புறம்
அதர்மம் தான் நம்மளை ஆணுன்றது. நேரம் பார்க்கிறோம், இப்பவே பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால பிரம்ம வித்தியில இந்த மாதிரி தன்னுடைய ஆசிரமத்துல இருந்து பிரஷ்டாடா இருக்க பாரு, அவனுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம்ன்றதே கிடையாது. எவ்வளவு பிராயசித்தம் பண்ணாலும் அவர் கதி பிராயசித்தம் உண்டுதான், சாக்குவோட சேரவே முடியாது. அதுதான் போன ஸ்லோகத்துல சுருக்கமா சாய்ச்சு, இந்த ஸ்லோகத்துல உதாரணங்களை காமிச்சு அழகா சாதிக்கிற, அதுதான் இங்க இவ்வளவு நாள் சொல்லப்பட்டது. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. யோ பாலம் ஹந்தி யஸ்திரீம் சரணம் உபகதம் யஸ்ச யோவா கிருதக்னஹ பிராயஸ்சித்தை விசுத்தான் அபி ஜகதுரிமான் சாது சம்சிருஷ்டியனர்ஹான் ஸ்மத்யாச்சாரானுசாராத் யஹ ஜகதிரியம் தரிசிதா சூத்ரகாரைஹி சாஸ்திரம் நஹ சாசனீயம் யதி பவதி ததா சம்ப்ளதோ தர்மசேதுஹு. கவிதாக்கிர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.